வகுப்பு 12 கணக்கு பகுதியல் அழகு 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள். நம்ம போன வீடியோ லெசன்ல என்ன செஞ்சோம், முதல் மீது வட்டி கணக்கிடுதல் என்ன செஞ்சோம் படித்தோம். இந்த இதுலேயும் இந்த வீடியோவிலையும் நம்ம என்ன செய்கிறோம், முதல் மீது வட்டி கணக்கிடுதல் தான் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் வந்து தொடக்க முதல் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, முதல் மீது வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடக்க முதல் தேவை. தொடக்க முதல் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தொடக்க முதலை வந்து என்ன செய்யணும், கணக்கிடணும். அப்போ இந்த தொடக்க முதல் கணக்கிடுவதற்கு என்ன மாதிரி படிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இறுதி முதல் அது கூட எடுப்பை வந்து நம்ம என்ன செய்யறோம், கூட்டிக்கிடுறோம். அது போக கழிக்க வேண்டியது லாபம் வந்து ஏற்கனவே வரவு வைத்ததை என்ன செய்யறோம், கழிக்கிறோம். அடுத்தது கூடுதல் முதல் ஏதாவது கொண்டு வந்திருந்தாலும் என்ன செய்யறோம், கழிக்கிறோம். கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு தொடக்க முதல் வந்து என்ன செய்யும், கிடைச்சிடும். இந்த தொடக்க முதல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், முதல் மீது வட்டியை வந்து என்ன செய்யறோம், கணக்கிடுவோம். அப்ப இந்த முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு நம்ம என்ன செய்யறோம், இறுதி முதல் கூட்டு எடுப்பு களி கூடுதல் முதல் களி லாபம் ஏற்கனவே வரவு வைத்தது இந்த இதை போட்டோன்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தொடக்க முதல் வந்து என்ன செஞ்சது, கிடைச்சிருது. அப்ப இந்த கணக்கு வந்து பேஜ் நம்பர் 114 க்வெஸ்சன் நம்பர் 8 சுபா மற்றும் சுதா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாப நட்டங்களை 2:3 என்ற வீதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்களின் பின்வரும் இருப்புநிலை குறிப்பில் இருந்து 2018 December 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் வீது வட்டி கணக்கு ஆண்டுக்கு 5% கணக்கிடுக. 2018 December 31 நாளைய இருப்புநிலை குறிப்பு வந்து நினைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பொறுப்புகள் சொத்துக்கள் முதல் வந்து சுபா சுதாவுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து மொத்தம் 100,000, நடப்பு பொறுப்புகள் 20,000, நில சொத்துக்கள் 70,000, நடப்பு சொத்துக்கள் 50,000. அவ்வாண்டில் சுபா மற்றும் சுதாவின் எடுப்புகள் முறையே 8,000 மற்றும் 10,000. அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் 30,000. முதல் மீதான வட்டியை என்ன சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ போன கணக்குல தான் வேற மாதிரி இருந்துச்சு, இந்த கணக்குல இருப்புள்ள குறிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல தொடக்க முதல்ல தான் நம்ம என்ன செய்யறோம், முதல் மீது வட்டியை வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த தொடக்க முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்மட் சொன்னோம், இறுதி முதல் என்ன செய்திருக்காங்க கணக்குல கொடுத்துருக்காங்க. பொறுப்புகள் செய்யல முதல் சுபாவுக்கு 40,000, சுதாவுக்கு 60,000 நினைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அது அப்படின்னு சொல்லும் பொழுது, எடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கணும், கூட்டிக்கிடணும். எடுப்பு அந்த இருப்பிலை குறிப்புக்கு கீழே தான் என்ன செஞ்சிருப்பாங்க, எடுப்பை கொடுத்துருப்பாங்க. அப்ப எடுப்புல சுபாவுக்கு வந்து 8,000, சுதாவுக்கு 10,000 என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டையும் கூட்டினா சுபாவுக்கு 48,000, சுதாவுக்கு என்னது 70,000 நினைச்சிருக்கு, வந்திருக்குது. அடுத்தது அவ்வாண்டில் ஈட்டிய லாபம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து ஈட்டிய லாபத்தை வந்து நினைச்சிரும் கழிக்கிறோம். கழிக்கிறோம் அப்படிங்கும் போது ரெண்டு கூட்டாளி இருக்கிறாங்க, மொத்தத்துல 30,000. அப்ப ரெண்டு கூட்டாளிங்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, ரேஷியோ படி என்ன செய்யணும், பிரிக்கிறோம். ரேஷியோ அவருடைய ரேஷியோ 2:3. அப்போ அவங்க ஈட்டிய லாபம் 30,000, சுபாவுக்கு 30,000 இன்ட்டு 2 பங்கு, 5/2 பங்கு 12,000 வருது. சுதாவுக்கு 30,000 5/3 பங்கு 18,000 என்ன செய்து வருது. அப்போ சுபாவுக்கு 12,000, சுதாவுக்கு 18,000 கழிச்சா 36,000 சுபாவுக்கு, சுதாவுக்கு 52,000 இருக்குது. இதுல வந்து கூடுதல் முதல் வந்து என்ன செய்யல இல்லை. அப்போ கடைசியில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, தொடக்க முதல். அப்போ சுபாவின் தொடக்க முதல் எவ்வளவு அப்படின்னு சொல்லும் பொழுது 36,000, சுதாவினுடைய தொடக்க முதல் எவ்வளவு அப்படிங்கும் போது 52,000. அப்போ இந்த தொடக்க முதல்ல இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம், முதல் மீது வட்டியை வந்து என்ன செய்யறோம், கணக்கிடுறோம். முதல் மீது வட்டி சுபாவுக்கு ஆண்டுக்கு ரெண்டு பேருக்குமே ஆண்டுக்கு 5% முதல் மீது வட்டி. அப்போ ஆண்டுக்கு 5% முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் மீது வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன செய்யறோம், சுபாவுடைய தொடக்க முதல் எவ்வளவு சொன்னேன், 36,000. 36,000 5% 5/100 இன்று 1 வருஷம் இருக்குது, அதனால 12/12 போடணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ சுபாவுடைய முதல் மீது வட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1,800. அடுத்தது சுதாவினுடைய முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கிறோம். சுதாவினுடைய முதல் மீது வட்டி சுதாவுக்கு தொடக்க முதல் எவ்வளவு இருக்கு, 52,000 இருக்குது. ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5/100, 1 வருஷம் நினைச்சது இருக்கு. அப்போ வெட்டு கொடுக்கும் போது 2,600. அப்போ சுபாவின் முதல் மீது வட்டி 1,800, சுதாவின் முதல் மீது வட்டி 2,600. அடுத்து நம்ம பார்க்க போறது எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுதல். அந்த எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லும்போது
கூட்டாளிகளுக்கிடையே எடுப்பு மீதான வட்டி கொடுத்து உடன்பாடு இருக்கும் போது மட்டும்தான் எடுப்பு மீதான வட்டி வந்து என்ன செய்யறாங்க, விதிக்கிறாங்க. எடுப்பு மீதான வட்டி வீதங்கிறது கூட்டாளிகளுடைய ஒப்புக்கொண்ட விகிதம்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இதை வந்து எப்படி கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய ஏடுகளில் பதிகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன குறிப்பிட்டு பதிவுன்னு சொல்லும்போது, கூட்டாளியுடைய முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு பற்று எடுப்பு மீது வட்டி கணக்கு வரது. இது வந்து எடுப்பு மீதான வட்டி வந்து என்ன செய்யறாங்க, விதிக்கும் போது எழுதக்கூடிய பதிவு. அடுத்தது இந்த எடுப்பு மீதான வட்டி கணக்கை வந்து எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று லாப நட்ட பயிர் கணக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. இந்த எடுப்பு மீதான வட்டியை கணக்கிடுறது வந்து ரெண்டு மூணு முறைகள் இருக்குது. ஒன்று நேரடி முறை அல்லது பெருக்குத்தொகை முறை, இன்னொன்று சராசரி கால முறைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பிரிக்கிற இது பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேரடி முறையில் பார்க்க போகிறோம். நேரடி முறையில் எடுப்பு மீது வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, எடுப்பு தொகை இன்று வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம், இது வந்து ஃபார்முலா. எடுப்பு மீது வட்டி கணக்கிடும் போது எடுப்பு தொகை இன்று வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம். இதில் வந்து நம்ம பயிற்சி கணக்கில் பேஜ் நம்பர் 115 கொஸ்டின் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். மணி என்ற கூட்டாளி 2018 செப்டம்பர் 1 அன்று 30,000 எடுத்துக்கொண்டார். எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிடப்பட வேண்டும். 2018 டிசம்பர் 31 அன்று எடுப்பு மீது வட்டி கணக்கிட்டு மாறுபடும் முதல் முறையில் அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகள் தருகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எடுப்பு மீது வட்டி கணக்கிற்கு ஃபார்முலா வந்து எடுப்பு தொகை இன்று வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம். 30,000 எடுத்திருக்கான் மணிங்கிறவன், வட்டி வீதம் 6/100, வட்டிக்குரிய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது செப்டம்பரில் தான் இணைச்சிருக்கான் எடுத்திருக்கான். கணக்கை முடிக்கிறது டிசம்பரில் கணக்கை முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 4 மாதம் இணைச்சிருக்கு, 30,000 இருக்குது. அப்போ அதை வெட்டு கொடுக்கும் பொழுது 600 ரூபா மணியுடைய எடுப்பு மீதான வட்டி இணைச்சிரும் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. அப்போ குறிப்பேட்டு பதிவு நாள் விவரம் பேரேட்டு பக்க எண் பற்று வரவுன்னு சொல்லி இணைச்சிருங்க எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எடுப்பு மீது வட்டி வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கூட்டாளியுடைய முதல் கணக்கு அப்படிங்கும்போது மணியினுடைய முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு பற்று 600, எடுப்பு மீது வட்டி கணக்கு வரவு. விளக்க குறிப்பு என்ன எழுதணும்னு சொல்லும்போது எடுப்பு மீது வட்டி குறித்துன்னு நினைச்சிரும் எழுதுறோம். அடுத்தது அந்த கணக்கை நினைச்சிரும் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று 600, லாப நட்ட பயிர் கணக்கு வரவுன்னு சொல்லி 600 நினைச்சிரும் எழுதுறோம். விளக்க குறிப்பு எடுப்பு மீது வட்டி குறி கணக்கை முடிக்கும் போதுன்னு நினைச்சிரும் எழுதுறோம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12, 12வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கணக்கில் வெவ்வேறு தொகை வெவ்வேறு கால இடைவெளியில் இணைச்சிருக்காங்க, எடுப்பாக இணைச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க. இப்போ சந்தோஷ் என்பவர் 12வது கணக்கு வாசிக்கணும்னு அமைச்சுருங்க. சந்தோஷ் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின்படி எடுப்பு மீது வட்டி ஆண்டுக்கு 6% கணக்கிடப்பட வேண்டும். டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும். 2018 ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு: நாள் பிப்ரவரி 1, 2000, மே 1, 10,000, ஜூலை 1, 4,000, அக்டோபர் 1, 6,000. எடுப்பு மீதான வட்டி தொகையினை கணக்கிடவும். போன கணக்கில் என்ன பார்த்தோம், ஒரே ஒரு முறை மட்டும் இணைச்சிருக்கான், 30,000 எடுத்திருக்கான்னு பார்த்துக்கோம். இதில் வந்து வெவ்வேறு தொகையில் வெவ்வேறு கால இடைவெளியில் இணைச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க. இதை வந்து அதே நேரடி முறையில் தான் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார்முலா எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று எடுப்பு மீது வட்டி ஈக்குவல் டு எடுப்பு தொகை இன்று வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம். வட்டி வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம் இன்று எடுப்பு தொகை நினைச்சிடும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 1 2,000 ரூபாய் நினைச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க. 2,000 எடுப்பு தொகை வந்து 2,000, வட்டி வீதம் 6/100, இன்று வட்டிக்குரிய காலம் 11/12, வெட்டு கொடுத்தா 110. அடுத்து மே 1 எடுப்பு தொகை வந்து 10,000, வட்டி வீதம் 6/100, வட்டிக்குரிய காலம் 8/12. 8/12 எப்படி கண்டுபிடிக்கிறோம் சொல்லும்போது, கணக்கை வந்து எடுத்துறாங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது டிசம்பரில் முடிக்கிறாங்க. அப்போ மே 1 மே 1 சேர்க்கணும். மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 8 மாதம். அப்போ வட்டிக்குரிய காலம் 8, நான் வெட்டு கொடுத்தா 400 ரூபா வருது. அடுத்தது ஜூலை 1 4,000 ரூபா எடுத்திருக்கான். வட்டிக்குரிய காலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜூலைலேருந்து டிசம்பர் வரை கண்டுபிடிச்சா 6 மாதம் இருக்குது. வட்டி வீதம் 6/100,
அதை வெட்டி கொடுக்கும் பொழுது நமக்கு 120 ரூபா வருது. அடுத்து அக்டோபர் 1ஆம் தேதி 6000 ரூபா எடுத்திருக்கான். 6 × 100 இன்று வட்டிக்குரிய காலம் டிசம்பர் வர டிசம்பர் வர பார்க்குறீங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம் வட்டிக்குரிய காலம் 90 ரூபா என்று சொல்லி வருது. அப்போ மொத்தம் அவளத்தையும் கூட்டினா 720 ரூபா என்று சொல்லி வருது. அப்போ எடுப்பு மீது வட்டி, சந்தோஷம் எடுப்பு மீது வட்டி எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம்? 720.